வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். ரொம்ப நாளா லெனின் என்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடணும் ஆண் குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டாங்க. அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. ரெண்டு விதமான ப்ராப்ளம், ஒரு ஆம்பளை பசங்க வந்துட்டு ரொம்ப சைக்காலஜிக்கலா சோஷியல் மூமெண்ட்ல தனிமைப்படுத்தி கொட்டு, ரொம்ப கூச்ச சுபாவமா, ரொம்ப பதட்டம், பயம், டிப்ரெஷன் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுற வயசு வந்து 13-25 வயதுக்குள்ள. இந்த 13 வயசுல எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா ஒரு பொண்ணு வந்து நம்ம அந்த பொம்பளை பிள்ளைக்கு அம்மா கூப்பிட்டு சொல்லித்தரோம் இல்லையா, இதுதான் பருவ மாற்றம் இருக்கும், இதுதான் உனக்கு வந்துட்டு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகும், நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீ சுகாதாரமா வச்சுக்கணும், இப்படிதான் உன பாதுகாத்துக்கணும் அப்படின்னு எல்லா டாக்டர்ஸும் அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு டீச் பண்றோம், அதே மாதிரி டீச்சர்ஸும் ஸ்கூல்ல டீச் பண்றாங்க. இதே இதை விட ரொம்ப அவசியமான விஷயம் வந்து ஆண் குழந்தைகள், நம்மளுடைய நாளைய தலைமுறை எதிர்காலம் வந்து ஆம்பளை பசங்க தான் அப்படின்னும் போது 13-25 வயது உள்ள ஆண் குழந்தைகளுக்கு முத அவங்களோட லைஃபோடைய பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும். அவங்களோட குரல் மாறுறதுலேருந்து எல்லாமே அந்த ஆண் குழந்தைங்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா, சமீபத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக சில ஆம்பளை பசங்களை வந்து பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் என்னன்னா, இந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு வீட்டுக்கு பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் ஒரு 20,000 ரூபா காசு திருடி ட்ரீட்மெண்ட் போயிருக்கான் அப்படின்னு. சரி, ஒரு ஆண் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே, அதை வந்து ஏன் பேரண்ட்ஸ் தெரியாமல் திருடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, பேப்பரில் ஏதோ லோக்கல் ஆட் பார்த்து யாரோ டாக்டர் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். இது என்ன மாதிரி விஷயங்கள் காமனாக நடக்குது, நம்மளுக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆம்பளை பசங்களுக்கு இந்த 13-18 வயசுக்குள்ள பசங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு பெண் குழந்தை எப்படி வயசுக்கு வருது, எப்படி வந்துட்டு ரெகுலர் மந்த்லி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வருது, மாதவிடாய் ஆகுறாங்களோ அதே மாதிரி ஒன்ஸ் இன் அ வீக், ஒன்ஸ் இன் 15 டேஸ், ஒன்ஸ் இன் அ மந்த் அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து விந்து வெளியேற தொந்தரவு இருக்கும். இது வந்து எப்போ ப்ராப்ளம்னா, அவங்களுக்கு வந்து டெய்லியோ இல்லை மோஷன் போகும்போது, யூரின் போகும்போதோ, இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவையோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் போய் ரொம்ப டயர்ட்னஸ், எப்பயுமே சதா கிளம்பு லாசேவியஸ் சொல்லுவோம், அவங்க ரொம்ப அந்த மாதிரி தவறான எண்ணங்கள்ல அவங்க டுவெல்லிங் ஆன் தோஸ் விஷயங்கள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இது நார்மல், எப்படி ஒரு பொண்ணுக்கு மாதவிடாய் ஆகுதோ அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் இன் 15 டேஸ் ஒன்ஸ் இன் மந்த் ஆகுறது வந்து நார்மல். இதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பின்னாடி நலம்பு தளர்ச்சி ஆயிரும்னு அவங்க அந்த பையனுக்கு தப்பா கைட் பண்ணி 20,000 ரூபா காசு கொண்டு வரணும், ட்ரீட்மெண்ட் வரணும், உனக்கு நாளைக்கு குழந்தை இருக்காது, அதெல்லாம் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், என் பையன் 13 வயசு வரும்போது என்னோட குழந்தைக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லி தருவாங்களோ அது எல்லா தகப்பனோட கடமை. ஒரு பையனுக்கு அந்த 12-15 இயர்ஸ்க்குள்ள ஃபாதர் வந்து இது ரொட்டீன், இது வந்து உன்னுடைய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகுது, எல்லா பசங்களுக்கும் மீசை முளைக்கிற மாதிரி, தாடி முளைக்கிற மாதிரி, மோஷன் போகிற மாதிரி, யூரின் போகிற மாதிரி, இதுவும் ஒன் ஆஃப் த டிஸ்சார்ஜ். 24 மணி நேரமும் இதையே யோசிச்சுக்கிட்டு தனிமைப்படுத்தி கொண்டு அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி பயமாயி அதை பற்றி தவறான தேடல்கள், ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற பசங்க வந்து பயங்கரமாக அதை பற்றின ஆராய்ச்சிகளில் தவறாக போயிடுவாங்க. இதை வந்து நம்மளே சொல்லி கொடுத்து ப்ராப்பராக, இதை வந்து மோர் தென் நத்திங், இது வந்து ஒரு மோஷன் மாதிரி, ஒரு யூரின் மாதிரி, உன்னோட உடம்புல இருந்து போற ஒரு டிஸ்சார்ஜ், ஒரு அப்பா ஒரு பையன்ட்ட ஃப்ரெண்ட்லியா உட்காந்து டீச் பண்ண வேண்டிய விஷயம், செய்யாத ரொம்ப மோசமான விஷயம். ஏன் செஞ்சே ஆகணும்னு சொல்றேன்னா, இது நீங்க செய்யாதப்ப இது என்ன, அவங்க எல்லார் கையிலயும் ஆண்ட்ராய்ட் போன்ஸ் இருக்கு, எல்லார் கையிலயும் வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு, ஒன்ஸ் நீங்க இதை சொல்லி தரலன்னா அவங்க இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஏஜ்ல டைவர்ட் ஆகும் போது அவங்களோட எதிர்காலம், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட படிப்பு, அவங்களோட லட்சியம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிருது. இஃப் அட் ஆல் இது வந்து டெய்லி மோஷன்லயோ யூரின்லயோ ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவோ டெய்லி போய் ரொம்ப பசங்க சோர்ந்து டயர்ட்னஸ் இந்த மாதிரி ஆகிறது வந்து தவறான வழியில போயிட்டு இருக்கும்போது, மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய கைப்பழக்கம் இந்த மாதிரி போகும்போது கண்டிப்பா நீங்க ஒரு டாக்டர் கிட்ட, இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப எக்ஸலண்டாக வண்டர்ஃபுல்லான மெடிசன்ஸ் ஹோமியோவில் இருக்கு, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டர் இல்லைன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இல்லைனா வந்துட்டு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போய் இதை கன்சல்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணி அந்த குழந்தைக்கான ஃபியூச்சர் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற 25-30 வயசு பசங்களில் இனி அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து இந்த ஏஜில் ரொம்ப 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 அஃபெக்ட் ஆயிடுவாங்கன்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. என்னோட பையனுக்கு நான் என்ன டீச் பண்ணணும் அதை தான் உங்கள் பையனுக்கும் நான் சொல்லித்தர சொல்கிறேன். அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன ரொம்ப கைனகோமாஷியான்னு சொல்லக்கூடிய பெண்கள் போல ஆண்களுக்கு மார்பக வளர்ச்சி, இது வந்து 10 இல் 8 குழந்தைங்களுக்கு இருக்கு. முதல்ல 1000 இல் 1 இருக்குன்னு சொன்னது வந்து 10 இல் இது வந்து சியூடோ கைனகோமாஷியான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையிலிருந்து பிறக்கிறதுனால ஆண் குழந்தையா இருந்தாலும் அவங்க தாய்க்கு இருந்த ஈஸ்ட்ரோஜன் சுரபி அளவு பெண்களுக்குள்ள சுரபி அது அவங்களுக்கு கூட இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு
மார்பக வளர்ச்சி மாதிரி லைட்டா வந்து ப்ராமினன்ட் நிப்பிள்ஸ் இருக்கும். என்ன தப்பு பண்றாங்கன்னா, கிராமங்கள்ல பால் பிதுக்கி எடுக்கிற ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா எனக்கு இது எக்ஸ்போஷர் இல்லைனா, இது வந்து எந்த மெடிக்கல் புக்ஸ்லயோ எந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக்லயோ எனக்கு டீச் பண்ணல. நாங்க வந்து பேஷண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான், ஓ இந்த மாதிரிலாம் கிராமங்கள்ல பண்ணுவாங்களா, ஓ இந்த மாதிரி தவறான மூட நம்பிக்கைகள் இருக்கா, இது கண்டிப்பா செய்யக்கூடாது, பால் பிதுக்கி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆம்பளை பசங்களுக்கு போட்டு அதை அமைக்கி அது வந்து புண்ணாயி பயங்கர இன்ஃபிளேம் ஆகி வலியோட குழந்தை காய்ச்சலோட தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து வீக்ஸ்ல போயிடும். இது வந்து குழந்தை ஆண் குழந்தையா இருந்தாலும் நீங்க நல்லா குளிக்க வைங்க. ஹார்மோன் குறைய குறைய அந்த ஆண் குழந்தைக்குள்ள ஹார்மோன், அம்மாக்குள்ள ஹார்மோன் குறைய குறைய அந்த குழந்தைக்கு வந்து அது நார்மல் ஆயிடும். அதே மாதிரி எல்லா பசங்களுக்கும் இந்த 13 வயசுக்கு வந்து இந்த 20 வயசுக்குள்ள இந்த 18 வயசுக்குள்ள இந்த மாதிரி ஸ்லூடோ கைனகோமாஷியான்ற மார்பக வளர்ச்சி அது வந்து வரலாம். அது வந்து 18 மாசத்துல போயிடும். அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், வாய்ஸ் வந்து தாடி மீசம் முளைக்கும் போது, அவங்க ப்ராப்பர் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணாம போயிடும். உணவு முறைகள் நான் சொல்லித்தரேன். இதே வந்து வயசானவங்க ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு, இவங்களுக்கு ஏஜ் பீப்புள்ஸ்க்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும் போது வயசான தாத்தாக்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். இது மூணும் காமன். கைனகோமாஷியான்றது ரொம்ப குண்டா இருக்காங்களா, ஒபிசிட்டி, அவங்களுக்கு பேட் ஆஃப் ஃபேட்ஸ், கொழுப்பு வந்து லேயர் லேயரா போய் உடம்பு ஃபுல்லா படியும் போது அந்த மாதிரி அங்க படிஞ்சிருக்கும். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது, இதெல்லாம் நார்மல். இதே கைனகோமாஷியான்றது ஒரு பெண்ணுக்குள்ள மார்பக மாதிரி கிளாண்டுலர் டிஷ்யூ, உண்மையாவே அந்த மாதிரி டெவலப்மெண்ட். அது வந்து ஒரு சைடு இருக்கலாம், ஒரு சைடு ரொம்ப காமன். ஆண்களுக்குள்ள பிரெஸ்ட் கேன்சர்ன்றது ரேர், ஆனா இப்ப கொஞ்சம் சமீபத்துல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. யூனிலேட்டரலா இருந்தாலும் சரி, பைலேட்டரலா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க மேமோகிராம் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி ஆண்ல பசங்களுக்கு ஏன் அதிகமா வருது, ரொம்ப நம்ம அதை வந்து ஸ்கேன் பார்த்து ஹார்மோன்ஸ் டெஸ்ட் பண்ணி அந்த ஈஸ்ட்ரஜன் பெண்களுக்குள்ள சுரபி கூடி, டெஸ்டோஸ்டிரோன் ஆண்களுக்குள்ள சுரபி குறைஞ்சு, அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல், ஃபுட் மேனேஜ்மெண்ட்ஸ் இல்லாதனால இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. சரி, என்ன மாதிரி பண்ணணும், அந்த அந்த குழந்தைங்களுக்கு கொனடல் ஃபெயிலியர் ஆகலாம், அதாவது கிளின் ஃபில்டர் சிண்ட்ரோம்ன்றது வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ் ஒய் குரோமோசோம் இல்லாம எக்ஸ் எக்ஸ் ஒய் குரோமோசோமா பிறப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது வரலாம். அதே மாதிரி மம்ஸ் கூவக்கட்ட அம்மா வந்திருக்கு, அப்புறம் ஹைப்பர் தைராய்டிசம்ல இந்த பிட்யூட்ரி ஹைப்போதாலமஸ் பிட்யூட்ரியில வந்து எதுவும் ப்ராப்ளம் இருந்தா, அதே மாதிரி வாரிகோசில் காலில் பச்சை நரம்பு சுருண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு வெதப்பையில வந்துட்டு நரம்பு சுருண்டு இருக்கும், பிளாக் இருக்கும், அந்த விந்து வர பாதையில அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப காமனா இந்த கைனகோமாஷியா இருக்கலாம். ரொம்ப குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு, அந்த காலத்துல வந்து ஃபெமினைசேஷன் ஆஃப் மேல் ஆல்கஹாலிக்குன்னு ஒரு டேர்மே, ஒரு பழமொழியே இருக்கு. அதுல வந்து என்னன்னா, ஒரு குடிச்சிட்டே இருக்கவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா லிவர் சிரோசிஸ் ஆகும், லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்ப வந்து ரொம்ப நாள் குடிக்கிறவன் பெண்மை ஆயிடுவான் வந்து, அது கோழையா, அது வந்து பழமொழியா தவறா சொல்லி, அதாவது தவறு கிடையாது, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம். ரொம்ப ட்ரக்ஸ், ஹெரோயின், இந்த போதை பொருட்கள் எடுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வரும். முக்கால்வாசி என்ன சொல்றேன்னா, இந்த நிறைய ஸ்டீராய்ட்ஸும் நிறைய மெடிக்கேஷன்ஸும், கைனகோமாஷியா அப்படின்னு உங்களுக்கு நீங்க டயக்னோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்களோட நீங்க ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏதாவது ஸ்டீராய்ட்ஸோ இல்லைன்னா ஹார்மோன் டேப்லெட்ஸோ, இல்ல மோர் தேன் 6 மந்த்ஸ் to 1 இயர் நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட மருத்துவர் நீங்க போய் பார்த்து இந்த மாத்திரையோட விளைவுல கைனகோமாஷியா டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அந்த அப்படின்னு நீங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த மாத்திரையே நீங்க ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாத்திரையோட அளவை குறைச்சிக்கணும், இல்ல அந்த மாத்திரையை வந்து டாக்டர் கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் தட் வேற ஏதாவது சப்ளிமெண்ட், வேற டேப்லெட் நீங்க சப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, மாத்த முடியுமான்னு கேட்டு உங்க டாக்டர் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் மெடிக்கேஷன்ஸ்னால ஸ்டீராய்ட்ஸ்னால கண்டிப்பா டெவலப் ஆகலாம். அதுக்கப்புறம் உணவு முறைகள், நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன மாதிரி உணவு முறைகள் நீங்க சாப்பிடக்கூடாது, என்னென்ன மாதிரி சாப்பிடலாம், என்னென்ன மாதிரி உணவு முறைகள் சாப்பிடக்கூடாதுன்னா, ரொம்ப குழந்தையிலிருந்தே குழந்தை வெயிட் போடணும், குண்டாகணும், நிறைய சாக்லேட்ஸ், நிறைய சாதம், அரிசி பதார்த்தங்கள், நீங்க வந்து சிகப்பரிசி, இப்போ மார்பக வளர்ச்சி இருக்கு பசங்களுக்கு அப்படின்னா சிகப்பரிசி கொடுத்தீங்கன்னா நல்லது. அதே இந்த ஒயிட் ரைஸ் கொடுக்க கூடாது. நிறைய பூமிக்கடியில் விளையிற கலங்கு வகைகள், நிறைய ரொம்ப சொன்ன அந்த பூசணிக்கா, அந்த மாதிரி ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய உணவுல அதிகமான அளவுக்கு சில உணவுகளை இயற்கையா வந்து கடவுள் அந்த ஈஸ்ட்ரோஜன் சுரபியை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நேச்சுரல் வெஜிடபிள் சோர்ஸ்ல இருக்கிறத நம்ம குறைக்கணும். ரொம்ப முக்கியம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், எந்த ஒரு உணவும் கெட்டு போகாம பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற பொருள் வந்து ஈஸ்ட்ரோஜன். ஒரு ஒரு சிப்ஸா இருக்கட்டும், ஒரு இதுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் டீப் ஃப்ரை பண்ணி பேக்கெட் பண்ணிருக்கிற, அதாவது எக்ஸ்பைரி டேட் போட்டு வர எந்த உணவும்
ஆண் குழந்தைங்க எடுத்துக்க கூடாது. எக்ஸ்பைரி டேட் போட்டு வர எந்த உணவாக இருந்தாலும் ஹைலி ஃப்ரைட் சால்ட் கண்டென்ட் கூட இருக்கும், கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காண்டி ஹை லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி பேக்டு ஃபுட் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இந்த மார்பக வளர்ச்சி ரொம்ப காமனாக வரலாம். இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் நீங்க வந்து சாப்பாட்டுல என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நிறைய வந்துட்டு தயிர், தேங்காய், தேங்காய் பால், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், நிறைய கீரை, சிடர் வினிகர், இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மார்பக வளர்ச்சி வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம், அதை வந்து அரெஸ்டும் பண்ணலாம். ஆனா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் போது இதுக்கு ஜென்ரலா ட்ரீட்மெண்ட் நீங்க அலோபதியில போனீங்கன்னா லைப்போ செக்ஷன் பண்ணுவாங்க, அந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ணி சின்ன மைனர் சர்ஜரிஸ் கூட பண்ணலாம். ஆனா இதுக்கான நிரந்தர தீர்வு என்னன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஈஸ்ட்ரஜன் டெஸ்டோஸ்டெரோன் லெவல், ஏன்னா இதை சரி பண்ணினா விந்து உயிரணுக்கள் பின்னாடி வரவே வராது, அப்போ அவங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா ஒரு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல குவாலிஃபைடு டாக்டர், ப்ரிஃபரபிளி அது வந்து ஹோமியோ டாக்டரா இருந்தா, அவங்க வந்து ஈஸ்ட்ரஜன் டெஸ்டோஸ்டெரோன் லெவலை செக் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மார்பக வளர்ச்சிக்கு ஹோமியோ நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, அந்த ரொம்ப வண்டர்ஃபுல்லா அந்த கிளாண்டுலர் டிஷ்யூவும் கம்மியாகி டெஸ்டோஸ்டெரோன் லெவல் கூடி ஈஸ்ட்ரஜன் லெவல் குறைஞ்சி, ஏன்னா இந்த பசங்களுக்கு இந்த மார்பக வளர்ச்சி கூட கூட ஆண் உறுப்பு சைஸ் குறையும், விதப்பையோட சைஸ் சுருங்கிட்டே போகும், இது சுருங்கும் மார்பகம் பெருசாகும், மீசமலுக்கா தாடி மலுக்காது வாய்ஸ் சேஞ்ச் ஆகுறது ரொம்ப கம்மியா இருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஏஜ்ல வந்து பதட்டம் ஆங்ஸைட்டி இருக்கும். அதாவது ஒரு ஜெர்மன் ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க, முட்டை வந்து உடம்புல நம்ம எடுத்துக்கும் போது உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ்ல ஆக்டிவ் அதுக்கான பிரிகாசர் செல்ஸ் அதுக்கோட முன்னோடிகளை நிறைய உற்பத்தி பண்ணும். அதுவும் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு கோழியை சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி ஒரு சேவல் மிதிச்சு முட்டையிடாத ஒரு சேவல் மிதிச்சு முட்டையிடாத ஒரு முட்டையும், அதே மாதிரி ஒரு அந்த முட்டையை அடை வச்சா கொஞ்சம் பொறிக்காத ஒரு முட்டையும் நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்றத நான் சொல்லி, ப்ராப்பரான உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி ஒரு டாக்டர்கிட்ட போங்க. நீங்களா போய் அன்குவாலிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட வீட்டுக்கு தெரியாம ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி போற விஷயம் இது கிடையாது. உங்களோட இயற்கையான ஒரு கடவுள் படைச்ச எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம், இதை வந்து பேரண்ட்ஸ் மூலமா ஹெல்த்தியா நீங்க போய் ட்ரீட் பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமா நிம்மதியா வாழணும். லைஃப் ஆம்பிஷன் ஃபியூச்சர் எல்லாமே இந்த 13-25 வயசுக்குள்ள இருக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க வந்து நிர்ணயிக்க போற ஏஜ், இந்த நம்ம தலைமுறையை சரித்திரத்தை மாத்த போற வயசு, இந்த வயசுல தயவு செஞ்சு வழிமாறி போயிடக்கூடாது. எல்லாரும் என்னோட குழந்தையா நினைச்சு இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். நன்றி.